ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, அந்த ஸ்திரீ வசியத்துக்கான மந்திரமோ அந்த மருத்துவம் சொல்றேன்னு சொன்னீங்க, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா. இருக்கு. அமாவாசையிலிருந்து வளர்பிறையில் 2-3-4 நாட்களில் வளர்பிறையில் குரு ஓரையில் அல்லது சுக்கர ஓரையில் காலையில் 6-7 சுக்கர ஓரை, மறுபடியும் மத்தியானம் 1-2, மறுபடியும் இரவு 8-9, அப்புறம் அதிகாலை 4 முறை வரும் இந்த ஓரைகள். இந்த ஓரையில் நீங்கள் அந்த குரு ஓரையோ சுக்கர ஓரையிலையோ அதிகாலை நேரத்தில் செய்யும்போது பால் பாயசம் செஞ்சு வச்சுட்டு, பூக்கள் வச்சுக்கிட்டு, ஒரு குத்து விளக்கம் ஏற்றி வச்சுக்கிட்டு, லட்சுமி படத்தை வச்சுட்டு, ஹரிஓம் ஸ்ரீயும் ஐயம் கிளியும் சவும் சந்திரலட்சுமி நமக கிரம் கிரீம் சுவலட்சுமி நமக வம்சங்கடம் வீரலட்சுமி நமக ஓம் ஓம் சர்வ பாக்கியலட்சுமி நமக ஓம் ஓம் அழுதாக சூரியலட்சுமி நமக தெய்வ வசிய பூத வசிய லோக வசிய ராஜவசிய தனவசிய புருஷவசிய ஸ்திரீ வசிய புத்திர சம்பத் வசிய நாகலோகத்தில் உண்டாகிற சர்வஜீவ பிராணிகளும் உன்னசமான போல் எங்கள் வாசிகராஜன் இல்லமசமாக வசிய வசிய ஓம் ஸ்வாஹா. இதை வந்து அந்த குரு ஓரையிலையோ சுக்கர ஓரையிலையோ முழுவதும் இந்த ஓர முடிகிற வரைக்கும் குறைஞ்சபட்சம் 108 மந்திரம் திருப்பி ஜபிக்கணும். நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தும் போது நல்லதாகவே நடக்கும். ஏன்னா உங்கள் வீட்டு தலைவரோட பெயரையும் நீங்கள் சொல்லி அதை சொல்லும்போது ஆகர்ஷணம் வரும். நல்லதாக இருந்தால் நல்லதே நடக்கும். நல்லதே செய்ய முயற்சி பண்ணுங்கள். பெண் கிடைக்காதவங்களாக இருந்தாங்கன்னா இதை செஞ்சாங்கன்னா நல்ல பெண் கிடைக்கும். இதுதான் ஸ்ரீவசியமாக நம்ம பயன்படுத்துறது, பயன்படுத்துங்க. இதில் அந்த நம்ம பேரை சேர்ந்து வருது இல்லையா, அது அவங்கவுங்க பேர் மாற்றி அவங்கவுங்க குடும்பத்தில் உள்ள தலைவரோட பேரை சொன்னோம்னா அந்த பெண் கிடைக்காதவங்களாக இருந்தால் பெண் கிடைக்கும். இதுக்காக தான் ஸ்ரீவசியத்தை பயன்படுத்துகிறோம். வேணும்னா இந்த பூஜையை இலவசமாகவே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். மலர் மருந்துகள் மட்டும் தனியாக பயன்படுத்தி தாராளமாக செஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.